அஞ்சாமை படத்தோட ட்ரைலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அஞ்சாமை விதத்தோட ஆக்டிங் வயசில் வந்து பார்க்கும்போது கெட்டப்பில் செம்மையாக இருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்த படம் என்ன ஜெனராக உருவாயிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீட்டை பற்றி நல்லா பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த படத்தில். அதே மாதிரி படித்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. விதத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மூட்டையெல்லாம் தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவங்க பையனை படிக்க வைக்கிறாருன்னு சொல்லுவாங்க. பையன் என்னதான் படிக்க வச்சாலும் நல்ல ஒரு மார்க்கு ஸ்கோர் பண்ணுறாருன்னு சொல்லலாம். அதே ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து படிக்கிறாருன்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் வச்சு நீட்டு தேர்வை பற்றி பேசியிருக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க விதத்தோட பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்காரு. ஒருத்தர் வந்து கேஸுக்காக வாதாடிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இவர் பழைய ஆக்டர் தான், இவர் பேர் தெரிஞ்ச கமெண்டில் பண்ணுங்கள். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு, அதாவது படித்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு இருந்தாலும் இந்த படிக்காதவங்களுக்கு மதிப்பே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அந்த படிப்பு இல்லைனாலும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து அவங்க விதத்தோட பையன் இருப்பார் பாருங்கள், அவங்க வந்து நல்லா ரேங்க் ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் எடுத்து நல்லா செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தில் வந்து பேசுவாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி என்கிட்ட எப்படி என் பையனை வந்து நீ பண்ணுற மாதிரி நாடக கலாச்சாரத்தில் பையனை கொண்டு போயிடாத, எல்லாருமே தெருவில் பார்க்குற மாதிரி பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சொன்ன உடனே அங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆனே சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பிரஸ்காரவங்க வந்து அவங்க பையனை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆகணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டவுடனே, நான் வந்து டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் தான் நீட்டுக்குள்ளே அப்படி போகிற மாதிரி கதையை கொண்டு போய்ப்பாங்க. டைரெக்டாக வந்து அந்த நியூஸில் வந்து ஹெட்லைன் போட்டிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து அண்டர்லைன் அண்டர்லைன் பண்ணி பண்ணி காமிச்சிருக்காங்க. இது வித்தவுட் பாஸ்வேர்ட் மாதிரியே தெரியுதுன்னே சொல்லுவாங்க. அதான் நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோச்சிங் சென்டரில் வந்து படிக்கிறாங்க. ஆனால் அதில் செலக்ட் ஆகிறவங்க 2000-3000 பேர் தான் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நடக்குதுன்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நீட் எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்காரவங்கலாம் வந்து பாதுகாப்பு நிற்பாங்க பாருங்கள். அந்த வெயில்லேயே வந்து எல்லா எக்ஸாம் எழுதுறவங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்கும் போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. அஞ்சாமை படத்தில் எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீட்டை பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறாங்களே, பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ அரசு கல்லூரி திண்டுக்கல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க போல் அதை காமிச்சிருக்காங்க. அப்போ நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போகிறக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணுவாங்க பாருங்க. அதோட விசிட்டும் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ஆண்களுக்கு எப்படி செக்அப் பண்ணுவாங்க, பெண்களுக்கு எப்படி இது பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் வந்து இந்த படத்தில் நீட் தேர்வு, அப்புறம் நீட் தேர்வில் 8 பேர் இந்த அட்டெம்ப்ட்டு பண்ணி இறந்து போகிறாங்க பாருங்க, அந்த விஷயம் எல்லாமே வந்து நிறையா இதில் பேசியிருக்கான்னு சொன்னாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த போலீஸ்கார அண்ணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர வரையும் பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அந்த விஷயத்தையும் வந்து அழகாக பேசியிருக்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏற்கனவே வந்து இந்த நீட் எக்ஸாம்னால் நிறைய இஷ்யூ ஆச்சு பாருங்கள், அவங்கள பற்றியும் எடுத்து வச்சுருக்காங்க. ஐ வாண்ட் நீட் எக்ஸாம்னு சொல்லி எல்லாம் பிரஸ்காரவங்க இவங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்திகிட்டு இருக்காங்க. அவங்களாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேஸுக்காக வந்து இந்த எக்ஸாமுக்காக வாதாடுறாருன்னு சொல்லுவாங்க. கடைசியாக அந்த எக்ஸாம் கிடைக்க வந்து இவங்க வந்து, அதாவது வக்கீல்காரவங்க வந்து நிரூபித்தாங்களா நிரூபிக்கலையா, வித்தாத்தவங்க எதுக்காக இந்த கதைக்குள்ளே வர்றாங்க, அவங்க பையன் வந்து பெருசாகி டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, அந்த டைத்தில் தான் நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யம் தான் இந்த அஞ்சாமைன்னே சொல்லுவாங்க. அவங்க பையனும் அதை கதறிட்டு ஒடியாருவார்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வித்தாத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கையில் கை கும்பிட்டு நல்லா ரிட்டர்னைஸ் வருவார்னே சொல்லுவாங்க. நல்ல ஒரு மன்னிப்பும் கேட்பார், ஆனால் கடைசி வரையும் வந்து எக்ஸாமுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை லேட்டாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்மளை மதிக்கிறவங்க மட்டும் நீ மதி, மதிக்காதவங்க மதிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு சில டைலாக்லாம் அதில் வரும். அது பார்க்கும்போது விசிட் செமையாக இருக்குது. அஞ்சாமை படம் வந்து பார்த்திங்கன்னா வர தேட்டரில் ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ஆவலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. இதை அவங்கள்ட்ட சொல்லி ஸ்டார்ட் பண்ண வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ் பை வேர்.